ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட குர்நாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஜனவரி பத்தாம் தேதியான இன்றைய தினம் கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மைத்திரிபால ஸ்ரீசேன மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரான அமைச்சர் மஹிந்த அமர எதிர்வரும் நாலாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள அரசியலமைப்பு வரைவு குறித்து கேள்வி எழுப்பினர் இந்த வரைவிற்கு சுதந்திர கட்சியினர் ஆதரவை வழங்குவார்கள் என்று சுமந்திரன் மட்டுமே கூறுகிறார் எனினும் குறித்த வரவை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை அதற்கடுத்த பின்னரே தீர்மானம் எடுப்போம் சமஷ்டி வடக்கு கிழக்கு இணைத்தல் நாட்டிற்கு பங்கம் ஏற்படுத்துகிற ஒரு யோசனைக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் இந்த நாட்டிற்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற நாட்டை பிளவுபடுத்துகின்ற சமஷ்டியை ஏற்படுத்துகின்ற ஒரு யோசனையையும் யாரும் கொண்டு வந்தால் அதற்கு ஆதரவு மாட்டோம் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றோம் இருந்தபோதிலும் நாங்கள் இனவாத ரீதியில் செயற்பட மாட்டோம் நாட்டிற்கு நல்லதை ஏற்படுத்துகின்ற விடயத்தை யார் கொண்டு வந்தாலும் அதற்கு ஆதரவை வழங்குவோம்